நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா ப்ளே பண்ணக்கூடிய தேர்டு T20 மேட்சுடைய டீம் 11 ப்ரெடிக்ஷன் அண்டு அக்யூரேட் அனாலிசிஸ் சூப்பர்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய நிறையா விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் உங்கள் டீமை ஓனாக கிரியேட் பண்ணுங்கள். சூப்பர்பாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மெயினாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சேஞ்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் விசி யாரை ட்ரை பண்ணலாம், அல்லது எஸ்எல்ல நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்படி நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டுமாரோ 4/10/2022 டைம் 7 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 6:30 லைன் அவுட் கொடுத்துருவாங்க. இந்த மேட்ச் வந்து எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இந்தூர். ஸோ இந்தூரில் தான் ப்ளே பண்ணுறாங்க. வெனியூ வந்து இந்தூர். பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்ரோலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த பிச்சில் ஓரளவு பேட்டிங் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பிச் ரிப்போர்ட்டில். என்ன ரீசன் அப்படின்னா ஷார்ட் பவுண்ட்ரிஸ், அதாவது பவுண்ட்ரி வந்து அதாவது பிச்சு அந்த கிரவுண்டு வந்து பெருசாக இருக்காது, சிறுசாக இருக்கும். ஸோ பவுண்ட்ரிஸ் வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஸோ நல்லாவே நல்ல ஒரு அகெயின் ஹை ஸ்கோரிங் கேமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, ஆனால் இந்த மாதிரி இப்போ ஒரு சில விஷயம் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவு எல்லா டைமுமே கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது. 100% ஒரு 50% or 40% தான் ஃபாலோ பண்ணணும் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில். அதர்வைஸ் நம்ம வந்து ஓனாக தான் நம்ம மைண்ட் திங்க் பண்ணி எந்த மாதிரியான ஹை ஸ்கோரிங் போகலாம் போகக்கூடாது, இல்லை ஒரு மீடியமாக ஒரு 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 ஸ்கோர் பண்ணுவாங்க, ஒரு ஆவரேஜாக ஒரு 6-7 விக்கெட் விடும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்களே கெஸ் பண்ணிட்டு தான் போடணும். பட் ஆனால் பிச் ரிப்போர்ட் எப்போவுமே வந்து 100% இருக்காது. நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பிச் ரிப்போர்ட் படி நடக்கிற விஷயமே இல்லை. இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் கூட சொல்லியிருந்தோம் பிச் ரிப்போர்ட்டில் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அகைன் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி விஷயம் நம்ம நடக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்கிற தேவையில்லை. சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்போவுமே ஜிஎல் டீம் எப்படிலாம் ட்ரை பண்ணுவோமோ அந்த மாடல்ஸ் டீமு அந்த டைப் எந்த மாதிரி டீம் செட்டிங் பண்ணுறது அது எப்போவுமே தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் வெரி குட் பேட்டிங் ட்ராக் தான் சொல்லியிருக்காங்க. காரணம் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பவுண்ட்ரிஸ், அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம ஃபுல்லாக ப்ரிடிக்ஷன் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்பு ஒரு சில இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க நிலா பிரைமு. ஸோ இதில் வந்து 1000+ சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ @nila_d11 அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக ட்ரீம் 11 டீமில் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டீம்ஸ் வர பார்க்க போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஓகே, நான் எந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு இந்த பிச்சில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஃபுல் விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் இந்த பிச்சில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங், ஒரு மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். ஸோ இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்தியா வின் பண்ணுது அல்லது இந்தியா வின் பண்ணுறாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுறாங்க நோ ப்ராப்ளம். ஸோ ஏன்னா நியரஸ்ட்டாக தான் கண்டிப்பாக எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் சரி நியரஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் போட்டால் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா 5:6 ரேஷியோ யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 160 அப்படி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் அடிச்சிருக்காங்க, 260 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த 260 ரன் அடிக்கும்போது ரோஹித் சர்மா அண்டு அப்போது ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருந்தார். ஸோ 118 ரன் அடிச்சிருந்தார். ஸோ அந்த 118 ரன் இதுதான். ஸோ அது மாதிரி கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா 89 ரன் அடிச்சிருந்தார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. லோயஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 142 ரன், 9 விக்கெட்டுக்கு லூஸ் போகும். ஸோ ரொம்ப இதாவது செகண்ட் பே இவங்க சேஸ் பண்ணும்போது ஸ்ரீலங்கா பேர் சேஸ் பண்ணும்போது 9 விக்கெட்டையும் லூஸ் பண்ணி 142 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா top 3 பேட்ஸ்மே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, அடுத்து வந்து எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆகியிருந்தாங்க. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஓகே, இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மேட்ச்சில் இந்த ஒரு மேட்ச்சில் டோட்டல் எத்தனை விக்கெட்ஸ் விழுந்தது அப்படின்னா 14 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ அதில் ஸ்பின்னர்ஸ் 7 விக்கெட்டு, ஃபாஸ்ட் ஃபாலோவர்ஸ் 7 விக்கெட்டு.
ஸோ அதில் ஸ்பின்னர்ஸ் 7 விக்கெட்னு சொல்லுவது நம்ம சகல் அண்டு குல்தீப் யாதவ், ஒரே ஒரு விக்கெட்டு பாஸ்ட் பவுலர் உணாகட் இருந்தார் இந்திய சைடு. ஸோ அது மாதிரி ஸ்ரீலங்கா சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 பாஸ்ட் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓகே, அதான் 4 விக்கெட்டு, ஒரே ஒரு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரன் அவுட் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து சாரி ஒரு பாஸ்ட் பவுலர் அகைன் ஒரு 3 பாஸ்ட் பவுலர் விக்கெட் இருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில் சரியாக நான் பார்க்க விட்டாச்சு, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங்மேனா வந்து பவுண்ட்ரிஸ் வந்து சிறுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு தூக்கி அடித்தாங்கன்னா கேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் மேட்சை டீம்ஸ் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல், அஸ்வின் இருக்காரு, திரும்ப சகல் உள்ளே வர்றாரு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஓகே, பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சில் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, அது உள்ள ஒரு மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச்சில் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து இது நம்ம கிடைச்ச பிச் ரிப்போர்ட் அவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த வெனியை பொறுத்தளவில் அகெயின் கே ஸ்கோரிங் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 170-160 அந்த மாதிரி கூட அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 7 விக்கெட் ரன் 2 சைடுமே ஒரு 7 விக்கெட் 6 விக்கெட் அந்த மாதிரி லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணி டீம் போட்டுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்திய டீமுடைய பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவங்க ப்ளே பண்ண பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், கார்த்திக், பட்டேல், ஹர்ஷல் பட்டேல், ரஸ்வின், சகர், ஹர்ஷீப் சிங். ஸோ ஓகே, பெஞ்ச் பிளேயர் இருக்காங்க. ஸோ இதில் யாராருக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெஞ்ச் பிளேயரில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் சிராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கறதான் வாய்ப்புகள் இருக்குது. யுவராஜ் சிங், அது மாதிரி சகல் அண்டு உமேஷ் யாதவ் 4 பேருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவனுக்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி பிளேயிங் லெவன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸோ ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா, அது மாதிரி விராட் கோலி அல்லது தினேஷ் இது கேஎல் ராகுல் கேப்டன்ஷி பண்ணுவார். ஸோ விராட் கோலி ஹெல்ப் பண்ணுவார், தினேஷ் கார்த்திக்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. இப்போ சூரியகுமார் யாதவுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், அது மாதிரி ரிசர்வ் பண்ணையும் ட்ரா பண்ணிடலாம். இவங்க 3 பேரையும் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ மெட்ரா அக்ஷர் பட்டேல் கூட ட்ரா பண்ணிட்டு சகல் கொண்டு வரலாம், அல்லது அஸ்வினை ட்ரா பண்ணிவிட்டு சகல் கொண்டு வரலாம். ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து தீபக் சகார் கண்டிப்பாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ தீபக் சகார் அல்லது ஹர்ஷீப் சிங், இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் அல்லது சிராஜை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் ஜிஎல் டீம் ட்ரை பண்ணும்போது 20 ஜிஎல் டீம் போடாதீங்க. 20 ஜிஎல் டீம் போட்டிங்கன்னா உங்களால் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களால் முடியும் அப்படின்னா போடுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 டீம் 12 டீம் போடுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டீம் செட் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதில் நீவா வரக்கூடிய, சப்போஸ் நான் ஒரு சபாஸ் ஆகும்போது சப்போஸ் வந்தார்னா நீங்கள் நல்லாவே கேப்டன் விஷ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நல்ல ஒரு ஏன்னா இதுலேயே பேட்டிங்லாம் பண்ணார்னா சூப்பராக ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன், விக்கெட் நல்ல ஒரு ஸ்பின்னரும் கூட. அந்த அடிப்படையில் ரிஸ்கே அவனா ட்ரை பண்ணி பார்க்கணும். ரிஸ்க்கு தான், ரிஸ்கே தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது நடக்கும் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஓகே, இப்போ வந்து அதே சமயத்தில் உமேஷ் யாதவ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உமேஷ் யாதவ் கொஞ்சம் ஏன்னா இந்த மாதிரி பிச்சுக்கு கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சிங் போடும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு அடித்தாங்கன்னா கேட்ச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லாவே பவுன்சிங் போடக்கூடிய பவுலர் உமேஷ் யாதவ். ஸோ அந்த இடத்துல உமேஷ் யாதவ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிராஜ் பொறுத்தவரை இனிஷியலாக விக்கெட் விழுந்தால் தான், இல்லைன்னா கண்டிப்பாக அவருடைய பவுலருந்து விக்கெட் விழவே விழாது. ஸோ அந்த மாதிரி தான் ரீசெண்டாக அவருடைய பவுலிங் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே, அதுமாதிரி சகல் கண்டிப்பாக வந்தோன்னா பொதுவாக சவுத் ஆப்பிரிக்காவில் 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இந்த மேட்ச் இப்போ மட்டும் அதாவது இதுக்கு இந்த கிரவுண்டில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னே நடந்த சீரியஸில் கூட 4 விக்கெட் எடுத்திருந்தார் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சகல் கூட ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் வந்தார் உள்ளே வந்தார்னா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கை பொறுத்தளவில் ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா பேட்டிங் வரிசையாக பேட்டிங்கில் வந்து நல்லா எல்லாருமே பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் இந்த மேட்ச் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். 4 பேருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பேரில் ஒரு 2 பேர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணி போட்டு பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸ். சப்போஸ் ரோஹித் சர்மா வரலைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, 1 அவுட்டு. ஓகே, அடுத்து மீதி 3 பேரில் ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மீதி 2 பேர் நல்லாவே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ சப்போஸ் கேஎல் ராகுல், விராட் கோலி தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து கண்டிப்பாக வந்து ஸ்ரேயஸ் அய்யர் தான் 1 டவுன் வருவார். அவர் சூரியகுமார் யாதவ் நம்பர் 4ல தான் ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது
நீங்கள் வந்து டாப் த்ரீ கூட எடுத்துகிட்டு சூரியகுமார் யாதவ் கூட நீங்கள் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரிய லாஸ்ட்டில் ஃபோர் சப்போஸ் கேஎல் ராகுல் அண்டு விராட் கோலி இடிச்சு நல்லா ஒரு 15 ஓவர் வரை ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 15 ஓவர் வரை விளையாண்டுறாங்க, அதுக்கடுத்து 5 ஓவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தினேஷ் கார்த்திக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ சூரியகுமார் யாதவ் பேட்டிங் இறங்க மாட்டார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பேட்டிங் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சப்போஸ் இறங்கினா கூட அவுட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி கேஸ் பண்ணி போட்டுக்குங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் தான் கேஸ் அவுட் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் டீமு. ஸோ ரொம்ப ரிஸ்க்கு தான், ஆனால் அவர் இருக்கிற ஃபார்மில் கொஞ்சம் அவர் அவுட் பண்ணி பார்க்குறது, அவர் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மேட்ச் கூட நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம், ரொம்ப கம்மியான டீம்ஸ் ட்ரா பண்ணிக்கங்க, ஒரு சில டீமில் ட்ரா பண்ணிக்க, மேக்ஸிமம் எடுத்துங்க, அதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, செவன்த் பிளேஸில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பார்க்கலாம் எந்த மாதிரி பிளேயிங்கில் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ அஸ்வின் விக்கெட் எடுக்கவே இல்லை, இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி தீபக் சார் 4 விக்கெட்லாம் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பவுலர் தான் T20 பொறுத்தளவில், கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கூட அந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அக்ஷர் பட்டேல் அந்த மாதிரி தொடர்ந்து ஏன்னா விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு சின்ன வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படின்னு கேஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இந்தியாவுக்கு ஃபேவராக டீம் போடுறது இந்த மாதிரி இப்போ நம்ம பிளேயர்ஸை நம்ம கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஸோ சவுத் ஆப்ரிக்கா பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஏற்கனவே ப்ளே பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ப்ளே பண்ணவங்க அப்படின்னா டிகாக்கு, டெம்போ பாமா, ஸோ இவர் தான் கேப்டன். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ரெஸ்ட் எடுப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, டெம்போ பாமாவோட ட்ராப் பண்ண அவரோட ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ ரூசோ உள்ளே இருப்பார், இந்த இடத்துல ஹென்ரிக்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹென்ரிக்ஸ் உள்ள கண்டிப்பாக அந்த டைமில் ரூசோ உள்ளே இருப்பார். ஸோ மேக்ஸிமம் அதுக்கடுத்து ஸ்டூப்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூப்ஸுக்கு பதிலாக கிளேசான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி பர்னல் ட்ராப் பண்ணிவிட்டு பிரிட்டோரியஸ் உள்ள வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்சி ஏற்கனவே நம்ம ட்ராப் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல சம்சி பதிலாக சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லது சம்சி அல்லது நோட்ஸை இல்லை சம்சி உள்ளே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, நோட்ஸை அல்லது வந்து பார்த்திங்கன்னா லுங்கி நிக்கிடி. ஸோ இவங்களே ஆறில் ஒரு ஆளை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபெலுக்கு வாயாக உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெழுக்குவாய் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து வந்து அந்த பெஞ்ச் பிளேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரிட்டோரியஸ் அவைலபிளாக இருக்கார், ஸோ கிளேசான் அவைலபிளாக தான் இருக்கார். ஸோ இதுக்கு யாருக்கு ஹென்ரிக்ஸ் இருக்கார், லுங்கி நிக்கிடி இருக்காருன்னா லாஸ்ட்டு சீரியஸ் வந்து ப்ளே பண்ணும்போது இந்தியாவில் சவுத் ஆப்ரிக்கா, ஸோ அதில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஹென்ரிக்ஸ் ஆனார், அடுத்த மேட்ச் அஸ் ஆடவே இல்லை. ஸோ இதே அதே மாதிரி தான் இப்போ இருக்குது, என்ன ரீசன் நமக்கு தெரியல. ஆனால் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் ஹென்ரிக்ஸு, அவருக்கு ஏன் பிளேயிங் லெவனில் சான்ஸ் கொடுக்கல அப்படின்றது தெரியல, ஒருவேளை இன்ஜுரி என்னவனு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அப்போ அதுக்கடுத்து ஃபர்ச்சூன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் லெஃப்டாக ஆர்த்தோடாக்ஸ் பவுலர், சம்டைம் அவரு கூட வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை கெஸ் பண்ணிக்க. ஸோ அதே சமயத்தில் பிரிட்டோரியஸ் வந்தார் அப்படின்னா டெத் ஓவர் ஃபஸ்ட், அதாவது பஸ்ட்போனிங் பண்ணாங்கனா பிரிட்டோரியஸ் கம்பல்சரியாக பிக் பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன் கூட. ஸோ அது மாதிரி ஃபெலுக்கோயா வந்தால் கூட நீங்கள் ரெஸ்கியாக வந்து கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணுது அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்கி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 விக்கெட் எடுத்து சம்டைம் ஒரு 30+ ரன் அடிச்சிருவார். ஸோ அந்த அடிப்படையில் ஃபெலுக்குவாயா வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். ஸோ ஓகே, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, அந்த பேட்டிங்கை பொறுத்தவரை கிளேசான் உள்ளே வந்தார் அப்படின்னா, பேட்டிங்கை பொறுத்தவரை கிளேசான் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். மில்லர் அடித்தது மாதிரி இவர் கூட ஒரு 80+ ரன் அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நடந்த சீரியஸில் 81 ரன் அடிச்சிருக்காரு இந்தியா வீரர், அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, அதே மாதிரி சம்சி சப்போஸ் வந்து இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 200+ ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சம்சியோட பவுலிங்கிலேருந்து ஒரு 3 விக்கெட் அல்லது 4 விக்கெட் உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ப்ளே பண்ணோம் அந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் போனாலே அந்த மாதிரி டைமில் நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா T20 நம்பர் 1 பவுலராக இருந்தவர் டி சம்சி, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர்னா எல்லா அவர் ப்ளே பண்ண எல்லா மேட்ச்லையுமே 2 விக்கெட் 3 விக்கெட் அடிக்கடி விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தார், 4 விக்கெட்லாம் அடிக்கடி எடுப்பார். ஸோ நல்ல ஒரு T20 பவுலர், அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ரபாலோடைய பிக்கிங் கம்மியாக இருக்குது, நோட்ஷேயோட பிக்கிங் கம்மியாக இருக்குது, ரெண்டு பேரில் ஒருத்தரை
எடுத்துகிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுது அப்படின்னு நினச்சி போட்டிங்க அப்படின்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஏன்னா அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே இந்தியா வின் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக பிளேயிங்கில் அவனை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்து தோப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய மேச்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரபாடா அண்ட் ரோட்ஸை கூட யாராவது ஒருத்தரை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, அதே சமயத்தில் ரூசோவுடைய இப்போ ரீசன்ட் இப்போ கண்டிப்பாக ரூசோ ப்ளே பண்ணாரா திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணோம், ஒரு அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரூசோ வந்து நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு T20 பேட்ஸ்மேன், நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது ரெடியாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு அசால்ட்டாக ஒரு 80+ ரன் ஈஸியாக குயிக் ஃபயராக ஆடக்கூடியது. ஸோ அந்த அடிப்படையில் ரூசோவோட ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அது மாதிரி நிதானமாகவும் நின்று ஆடக்கூடிய பிளேயர் தான். இன்சியலாக கொஞ்சம் நிதானமாகவே நின்று ஆடுவார் விக்கெட் போனால். ஸோ அதுக்கடுத்து அவருடைய அதிரடி பயங்கரமாக இருக்கும், 6 ஈஸி. அந்த மாதிரி பிச்சுக்கு சூட்டபுளான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா ரூசோ, குயின்டன் டீகாக்கு. குயின்டன் டீ கூட ஒரு சில நேரத்தில் அவசரப்பட்டு அடித்து அவுட் ஆயிடுவார். ஸோ இந்த பிச்சுக்கு கண்டிப்பாக மார்க்ரமுடைய பேட்டிங் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவரை கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த பிச்சு ஏன்னா ஷார்ட் பவுண்ட்ரிஸில் வந்து கண்டிப்பாக ரூசோ மார்க்ரமுடைய பேட்டிங் ஏன்னா டாப்பில் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கடுத்து தான் மில்லர் வருவார். ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து மகாராஜி பொறுத்தல உள்ள ஸ்பின்னராக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா மேட்ச்லேயுமே இப்போ ரீசெண்டாக சம்சியை விட மகாராஜி தான் வந்து எல்லா மேட்ச்லேயுமே 1 விக்கெட் 2 விக்கெட் அட்லீஸ்ட் 1 விக்கெட் எடுத்துருவோம். ஸோ ஓகே, அது கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட் 1 இயராகவே நான் பார்த்துட்டே இருக்கோம். ஏசி மகாராஜ பொறுத்தவரை தொடர்ந்து விக்கெட் டேக்கராக இருந்துகிட்டே இருக்கார், 2 விக்கெட் அல்லது 1 விக்கெட் எடுத்துகிட்டே இருப்பார். ஆனால் ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து சூப்பராக ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணியிருந்தார். ஸோ ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸில் இந்த மாதிரி தான் பிளேயிங் சேஞ்ச் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஸோ அதிகமான டீம்ஸ் நீங்கள் போட்டுறாதீங்க, கண்டிப்பாக நிதானமாக கெஸ் பண்ணி ஒரு 10 GL டீம் கூட போட்டு ட்ரை பண்ணுங்கள். அதான் இந்த மேட்சை பொறுத்தவரை வந்து ஏன்னா இப்போ நிறையா பிளேயிங்கில் அவனை சேஞ்சஸ் இருக்கும் போட்டுக்க. நீங்கள் வந்து 20 டீம் போட்டிங்க அப்படின்னா யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, கண்ணப்பினாலும் மொத்தம் மாற்றி விட்டு ஒன்றுமெலாம் போயிடும். ஸோ அதனால் ஒரு 10 டீமுக்குள்ளே போட்டு நிதானமாக நல்லா யோசித்து பக்காவாக கேப்டன் விசி ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கு நான் வாய்ப்பு விட்டுருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து கேப்டன் சாய்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா KL ராகுல் அண்டு ரோஹித் சர்மா. நீங்கள் பெட்டர் சாய்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, அதாவது ஃபிலிப்போயா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து KL ரோஹித் சர்மா சப்போஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ விராட் கோலியை நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திகைன் அகைன் வந்து நீங்கள் இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அடுத்து போன மேட்சில் விசியாகவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் கேப்டன் விசி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரீம் லெவலை பொறுத்தவரை, கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் மேட்சை பொறுத்தவரை அந்த மாதிரி ஆனதே இல்லை, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் அவர் இருக்கிற ஃபார்முக்கு ஸோ கண்டிப்பாக வந்து சப்போஸ் இது பேட்டிங் கிரவுண்ட்னால ஒருவேளை அவர் பேட்டிங்கே கிடைக்காம கூட போகலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சப்போஸ் பேட்டிங் வந்தாலும் அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு கெஸ் பண்ணால் கண்டிப்பாக KL ராகுல், ரோஹித் சர்மா, சப்போஸ் இவங்களையும் நல்லா ஸ்கோர் பண்ணாலும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதை மாறிட்டு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேரியஸ் கேப்டன் வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே கேப்டன்சி சொல்லியிருக்கோம், லிஸ்ட் விக்கு பாருங்கள், நல்லா அதை லிஸ்ட்டை எடுத்துக்கங்க, அதிலிருந்து நீங்கள் கேப்டன் விசியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மார்க்ரம் வந்து நீங்கள் சரி ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா நான் கொடுத்துறேன், நீங்கள் வந்து மார்க்ரம் வந்து நீங்கள் விசியை வச்சுக்கலாம். மார்க்ரம் வந்து விசியை வச்சுட்டு கேப்டன் நீங்கள் மாற்றி மாற்றி யாரை வேணாலும் போட்டு பாருங்கள், நல்ல ஒரு ஜாய்ஸாக இருக்கும். மார்க்ரம் பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு மேட்ச் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மேட்ச் கூட அதை ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை விசியை வச்சுட்டு நீங்கள் கேப்டன் மாற்றி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் போட்டு பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நண்பர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணிங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். GL டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினட்டாக வாங்க வின் பண்ணலாம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களை, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.